பாவம் மிகுதியானால் என்ன விளைவுகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா என்ன அவனுக்கு கசப்பா இருக்கு, இதெல்லாம் ஜீவ ஆடை போட்டு வாழ சிந்திக்கிறீங்க. இப்போ பத்தாம் பசிலி கூட்டம் வைக்காதுமோ, இது மாதிரி பேசும்போது பத்தாம் பசிலி கூட்டம் இவர்களுக்கு அறிவு இது பகுத்தறிவு இல்லைன்றோம், பகுத்தறிவாரி கிடையாது அப்படின்னு. அப்போ அவன் பாவிகள் அது மாதிரி அந்த அந்த பாவிகள் என்ன செய்வான், அவனை உயிரை பொறுத்து உடம்பு போய் சிந்திப்பான், அவனை புருமத்தி என்ற ரகசியம் தெரிய போகிறான், அவனுக்கு மரணமில்லா பெருவாள் கிடைக்கும், கிடைக்காது. அவன் என்ன செய்வான், இந்த பாவ மிகுதி ஆக ஆக உயிர்கொலை செய்தலும் புலால் உண்ணுதலும் பலருக்கு இடையூறு செய்தலும் பலருக்கு மனசை புண்படுத்தலும் ஆகிய பாவிகள் பலருக்கு இடையூறு செய்து அவன் துன்பப்படுவதை கண்டு ரசிப்பான். பலருக்கு இடையூறு செய்வான், பலருக்கு இடையூறு செய்து கண்ணீர் விடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவான். அப்பேற்பட்ட ஒரு வன்மன பாவிகள், என்ன ஐயா ஒரு மனிதன் ஐயோ பாவம் ஏன் ஐயா என்ன ஏன் அழுகுறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்பான். இவன் அவனை துன்பப்படுத்திட்டு அவன் அள்ளல் போடுவது கண்டு மகிழ்ச்சி அடைவான், காயப்படுத்துவான், ரத்தம் சிந்தும், ரத்தம் சிந்தது கண்டே மகிழ்ச்சி அடைவான். அவன் கண்ணீர் சிந்தினாலே புண்ணியவான்கள் ஐயோ என்ன காரணம் ஏன் அழுகுறான்னு கேட்பான். கண்ணீர் சிந்தினாலே ஏன் பாவம்னு நினைக்கிற ஒரு மனிதன் மனைவியை அடிப்பான், விறகு அடிப்பான், ரத்தம் சிந்தும், கொஞ்சம் கூட கருணையை கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்க மாட்டான். அவள் ஐயோ ஐயோன்னு அழுவான், அழுவா அது சத்தம் போடாது, சத்தம் போதும் அடிப்பான். என்னடா இவனுக்கு இவ்வளோ கொடிய மனசு எப்படி வந்ததுன்னா, அவன் செய்த பாவம் அடித்து ரத்தம் சிந்தது, மனைவிக்கு ரத்தம் சிந்தது, அதுக்கு பேசவே மாட்டான், கொஞ்சம் கூட இருக்க மாட்டான். இவனை மனிதனா, இவனை மனிதன் என்று சொல்லலாமா, இவனுக்கு என்ன பிறவி கொடுப்போன்னா போகிற வந்து இவன் மழை இந்த தாவர உணவே கிடைக்கக்கூடாது, இவன் நாற்றை முடிச்சு மாமிசம் தான் சாப்பிடணும். முதல்ல என்ன செய்யும், ஒரு ஜீவராசி பிடிச்சா தண்ணிகள் வலுத்துச்சு மூன்றாக வச்சு சாப்பிடும், நல்ல துருநாட்டை அழுக போன உடம்பு தான் சாப்பிடும், நாற்றை முடித்த உடம்பாக சாப்பிடணும். அது புளிசிங்க என்ன செய்ய, ஆடு கோழி மாதிரி அசுத்த உணவு தான் சாப்பிடணும், இவனுக்கு சைவ உணவு இயற்கை உணவு கிடைக்கக்கூடாது. இவன் அடுத்த ஜென்மத்தில் நாய் பன்றியாக பிறந்து அசுத்த தேக அசுத்த உணவு தான் சாப்பிடணும், அதான் சட்டம்னா ஏன்னா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தேன்னா. யாராவது கேட்டானா, நல்லவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்பானா, இல்லை அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்ய சோம்பேறி ஆக்கிறம்மா, அவர் பெரிய சோம்பேறி ஆக்கிறன்னு சொல்லுவான், அன்னதானம் செஞ்சால் ஒத்துக்குவானா, இல்லை அன்னதானம் செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவானா, அதுக்கு இடையூறு செய்வான். அவன் இது போன்ற பாவிகளுக்கு என்ன ஆகுனா, அசுத்தத்தை அசுத்த உணவுகள் ரத்தத்தை பச்சை ரத்தத்தை காட்டுக்கு அடித்து என்ன செய்யும், புளி என்ன செய்ய புளி சிங்கம் கழுத்தை கடிக்கும், அப்படியே ரத்தத்தை மட்டும் குடிக்கும். புளி இன்னும் ஒரு பெரிய கொடுமை இருக்குது, புளிக்கிட்ட ஒரு ஆற்று யானை மேலே திடீர் ஒரு நொடி பொழுது வீணாடிக்கல மேலே ஏறும், அந்த யானை தலையில் ஒரு அடி அடித்து அப்படி பிச்சு எடுத்துட்டு மூளை மட்டும் சாப்பிடும். ஆஹா அவ்வளோ பெரிய அப்படி அந்த யானை அப்படியே நடுங்க அப்படியே. அதுபோன்ற துஷ்டத்தனமான ஒரு பிறவி எடுக்கிறான் இந்த மனிதன். மனிதனாக பிறந்தவன் அப்படி ஒரு கொடூரமான பிரிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டான், செய்கி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதாவது செய்ய செய்ய வன்மனம் வன்மனமாகும், அந்த வன்மனம் என்ன செய்யும். இது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.